வணக்கம் மகளே, பாரிஜாதத்தில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. இது ஒரு வெரைட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த இலை வந்து நீல நீளமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பூக்கள் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்மெல்லும் அதே மாதிரி தான் அடிக்கி, வாசனை அப்படி தூக்கி அடிக்கிது பார்த்துக்கோங்க. நிறைய மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு செடியில் இந்த பூ பூத்துருக்கதே ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்துக்கோங்க. என்னமோ தேவலோகத்து மலர் வந்து பூத்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. மூணு பூ பூத்துருக்கு. இந்த இலையை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அந்த இலையை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நீல நிறமாக இருக்கும். இந்த இலை வந்து மொட்டுக்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக நிறைய இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு நேரத்தில் நிறைய பூக்களும் இதில் தோன்றும் பாருங்கள். நல்லா பராமரிப்பு கொடுத்தா இப்படி தான் இருக்கும் இந்த செடி. வாசனை பூக்கள் வந்து ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல் தான் இருக்கும் பாருங்கள். இலை மட்டும் தான் வித்தியாசம். இந்த இலையை பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இலை மட்டமாக பூக்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள். நான் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இலை வந்து கொஞ்சம் அகலமாக பலாமரத்து இலை மாதிரி இருக்கும். இது பாருங்கள். ஏன்னா பூக்கள் வந்து மொட்டு நிறைய விடும் பார்த்துக்கோங்க. இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு கண் கோடி வேணும் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. வாசனையும் ரொம்ப அழகு. ரொம்ப கிளகிளையாக விட்டுட்டு வரும் பாருங்கள். உயரம் வளர்றது கிளகிளையாக விட்டுக்கிட்டு வந்து ஒவ்வொரு கிளையிலையும் நாலு மொட்டு அஞ்சு மொட்டு அந்த மாதிரி மொட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. வாசனை அப்படி வாசனை இருக்கும். ரெண்டு வெரைட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த நெசர்லையாவது கேட்டு வாங்குங்க. பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு இலை வந்து சின்னதாக இருக்கிறது வாங்குங்க, பெருசாக இருக்கிறது வாங்குங்க. எல்லாமே நிறைய பூக்கு மக்களே. மொட்டு நிறைய முதலாவது சாயங்காலமே கிட்டத்தட்ட மொட்டு விரிய ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க. இந்த பூவுகளை வந்து காலையில் நம்ம போனோன்னா ஒரு நல்ல மெல்லிய வாசத்தோடு நம்மளை வரவேற்கும் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். ரோஜா பூ பூத்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். வெள்ளை ரோஜா மாதிரி காம்பெல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இது வந்து நம்ம தலையில் வைக்கணும் வைக்க வேணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் காம்பு நல்லா பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பூவுக்கு பாருங்க, இதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எடுத்துக்கிட்டே இருப்பேன், வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி என்ன அழகாக அங்கிட்டு இங்கிட்டு நகல விடாது. ரெண்டு இலைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதுக்காண்டி தான் நான் இப்போது ரெண்டு இதையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது பெரிய இலை, அப்போ தான் காட்டினது சின்ன இலை. அதாவது நீல வாக்கில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அகல வாக்கில் பல இலை மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. பூ வாசனை அந்த மாதிரி வாசனை, ஒரு வாசனை. ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு பூக்குமே வாசனை பக்கத்தில் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வாசனை இருக்கும். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க.